நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுசும். இது வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது சொல்லுவாங்க. அதேமாரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் இருக்குது பார்த்திங்களா, நல்ல ஆரோக்கியம் நீடித்த ஆயுசு. இந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு மெட்டபாலிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அழகாக நடத்தி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருந்தால் பயம் இருக்காது, பயம் இல்லாமல் வாழ்க்கை போகணும்னாக்க நல்ல சூப்பராக போகும். நல்ல ஒரு பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தையும் மிளரும் தேகத்தையும், அதாவது இந்த இம்யூனிட்டி, இந்த காயக்கல்பம், இந்த உடம்பு பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டாக்கா மூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 3 திரை 48 நாள் கண்டினியூ முடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸில் வந்து நின்றுடும். அங்கே அழகான ஒரு தேகம் இருக்கும், அங்கே ஆரோக்கியம் இருக்கும், நீடித்த ஆயுசு கண்டிப்பாக இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட, நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுசும். இது வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது சொல்லுவாங்க, இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நீடித்த ஆயுசோடு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த வார்த்தைக்கும் வாக்குக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதேமாரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் இருக்குது பார்த்திங்களா, நல்ல ஆரோக்கியம் நீடித்த ஆயுசு. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடு வாழணும் தான் எல்லாருக்கும் ஆசை. இந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு மெட்டபாலிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இம்யூனிட்டி. ரெண்டும் ஒருத்தனுக்கு நல்லா இருந்துச்சுன்னா வியாதியே கிடையாது. நீண்ட ஆயுளோட திடகாத்தமான ஒரு உடம்போட நல்ல நரம்பு, நல்ல ரத்தம், இப்படி எல்லாம் செழிப்பாடு இருந்துச்சுன்னு கேட்டிங்களா, அப்படி இருக்கும் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அழகாக நடத்தி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருந்தால் பயம் இருக்காது, பயம் இல்லாமல் வாழ்க்கை போகணும்னாக்கா நல்ல சூப்பராக போகும். சரி, இது வந்து காலையில் நம்ம அதிகாலையில் எம்டி ஸ்டமக்கில் எழுந்துச்சோன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டிய ஒரு சின்ன பானம். இதை நம்ம கஷாயம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஐயோ கஷாயமா அப்படின்னு நினைப்பாங்க, அப்படி கிடையாது. இதுலேருந்து நல்லா இருக்கிறவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இந்த சுகர் பிபி இருக்கிறவங்கலாம் நார்மலாகவே எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டிங்கனால சுகர் பிபிலாம் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும், நார்மலுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது. நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், டம்ளர்லேயோ இல்லைன்னா ஒரு ஜக்லேயோ ஊற்றி வச்சுக்கிட்டு, இதுக்கு தேவையானது ஒன்று நம்மளோட மா இலை. இந்த மா இலையை வந்து இது மாதிரி நம்ம முத்துனதாக கிடைச்சாலும் ஓகே, ஏன்னா சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கொழுந்து கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொழுந்து கிடைச்சாலும் சரி, இதுவும் மாயில் தான். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், 2-3 இந்த கொத்தோடு இருக்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கிடைக்காத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி 1 இலை 2 இலை எடுத்துக்கலாம். முத்துன இலையாக இருந்துச்சுனாக்கா 1 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காவை கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. இது ரெண்டாவது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி. இந்த செம்பருத்தி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு வெறும் செம்பருத்தியை 1 போதும், இந்த இதெல்லாம் எடுத்துருங்க, அவ்வளோதான் சிம்பிள். நல்லா தண்ணியில் அலசிட்டு நீங்கள் அதை உள்ள ஒன்று போட்டுக்கிறீங்க. அடுத்தது வனப்பையும் அழகையும் நம்மள்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கறது இந்த பன்னீர் ரோஸா. இதெல்லாம் கேட்டாங்க, பன்னீர் ரோஸ்லாம் வேறு ஏதாவது ரோஸ் போடலாமா, வேண்டாம். இந்த பன்னீர் ரோஸா கண்டிப்பாக கிடைக்கும், அந்த டைமில் எடுத்துக்கணும். இல்லைனாக்கா பன்னீர் ரோஸா எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு பவுடராகவே கிடைக்கிது. இந்த பவுடர் கிடைக்காத பட்சத்தில் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் பவுடராக கிடைக்கிது. இன்றைக்கி ஆம்லா பவுடராக வந்துருச்சு, காய வச்சு ரோஸ் பவுடராக வந்துருச்சு, செம்பருத்தி பவுடராக வந்துருச்சு. இதுமாரி அப்ராடில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கிறது, இந்தமாதிரி பவுடராக எடுத்துக்கலாம். மா இலை மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், அதனால் எடுத்து நம்மளால் ஓனாக காய வச்சுக்கலாம். இதில் பவுடராக கிடைச்சாலும் ஓகே தான். ஸோ இதுமாதிரி லைவாக எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த 2 டம்ளர் தண்ணிக்குள்ளே உள்ளே போட்டு நல்லா அப்படியே சிம்மில் வச்சிங்கனாக்கா 1 டம்ளர் தண்ணியாக வற்றும் பொழுது வடிகட்டி இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள். இது காயக்கல்பத்தையும் மேலே நல்ல ஒரு பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தையும் மிளரும் தேகத்தையும், அதாவது இந்த இம்யூனிட்டி, இந்த காயக்கல்பம், இந்த உடம்பு பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டாக்கா மூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 3 திரை 3 வகை, அதாவது முதுமை, அதாவது அடுத்த அடுத்த லெவல் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த முதுமைன்னு ஒன்று வராதுக்கு முன்னாடி ஆன்டி ஏஜிங்க்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ ஆன்டி ஏஜிங் இல்லாமல் இருந்தாலே போதும். சாரி, ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே இருப்போம் என்றும் 16. மார்க்கண்டனைப்பு வாழ்வதற்கு ஐவையார் கொடுத்த அற்புதமான ஒரு நெல்லிக்கனி. ஸோ நெல்லிக்காய், பன்னீர் ரோஸ், செம்பருத்தி, மா இலை, கொழுந்து, வேலை கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ரஃபாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே பவுட்ராக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நீங்கள் லைவாக கிடைச்சா விட்டுறாதீங்க, லைவாக இருக்கும்போது லைவாகவே எடுத்துக்கோங்க. இப்படி 48 நாள் நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூப்பர்.
இதை கண்டினியூ எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். இதுக்கு வந்து எந்த விதமான பாக்ஸும் கிடையாது, அதாவது உங்களுக்கு பந்தம் கிடையாது. பந்த் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க, வெளி உள்ளெல்லாம் பந்த் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம், வாரம் ஒரு முறை எடுக்கலாம், மாதம் இரு முறை எடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். டெய்லி எடுத்தால் நல்லது. இப்போ 48 நாள் முடிச்சுக்கோங்க, 48 நாள் கண்டினியூ முடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸில் வந்து நின்றுடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது வந்து வாரம் இல்லைனா மாதம் இப்படி வந்து கண்டினியூவாக நீங்கள் விட்டு விட்டு எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு உடம்புக்கு மிகப்பெரிய விட்டமின்ஸையும் சக்தியையும் பாதுகாப்பும் பலத்தையும் அழகையும் கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போது பார்த்திங்கன்னா நல்ல கருங்கருன்னு முடி வளரும், நல்ல பார்வை தரும், நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும், பிளாக் இருக்காது. பாருங்கள், எல்லாமே சுகர் இருக்காது, பிபி இருக்காது. உங்களுக்கு மா இலை வந்து அவ்வளோ ஒரு கண்ட்ரோல் கொடுக்கும். மா இலை என்பது மகா இலை, மகா சக்தியை கொடுக்கக்கூடிய இது. ஆன்மீகமாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்தி இதுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஆண் பெண் 10 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம். 10 வயசுலாம் பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் விலக கொடுத்து மீதி நம்ம குடிச்சிடலாம். ஸோ பெரியவங்க வயசாகவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூட்டு வலிக்குது, ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்குது, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்களால எழுந்திரிக்கவே முடியல அப்படிங்கிறதுல கொஞ்சம் பாலாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நார்மலாக வீட்டில் இருக்கவங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்குது, அவங்க கொடுத்து பாருங்கள், சூப்பராக மஜ்ஜையெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஆக இழந்த சத்தையும் இழந்த சக்திகளையும் மீண்டும் எடுத்து வரதுக்கான சூப்பரான விஷயமாக தான் நல்ல ஆரோக்கியம், நீடித்த ஆயுசு. இந்த சுகர் பிபி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அழகாக எடுத்தாக்க சூப்பராக மெயின்டைன் ஆகும். இந்த சுகர் இருக்கிறவங்க இது அழகாக எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்கள இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், அதேமாதிரி கருப்பட்டி சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு அழகாக உள்ளே போகணும், அவ்வளோதான். நிறைய பெரிய 10 வயசுக்கு மேலே இருக்கலாம் ஃபுல்லாக ஒரு டம்ளர் குடிக்கணும்னு எதிர்பார்க்க வேணாம். அவங்களாம் பார்த்திங்கனாக்கா ஒரு 100 ml இல்லைன்னா 50 ml இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அது பழக்கினீங்களா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்களாவே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படியாக நம்ம அந்த பானத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கஷாயம் கஷாயம்னு யார்ட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க. கஷாயம் என்பது அந்த காலத்தில் பயன்படுத்த பேர். கஷாயம்னாலே எல்லாத்துக்கும் ஒரு ஐயோ கஷாயமா, இது ஒரு பானம், இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க். அது அழகாக நீங்கள் குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான மாதிரி அழகாக நாட்டு சக்கரை அந்த தேன் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நீடித்த ஆயிலை கண்டிப்பாக தரும், அதாவது கண் பார்வையை சூப்பராக்கி கொடுக்கக்கூடிய விஷயம். சில பேர் நீங்கள் எல்லாம் மொபைல் பார்த்து பார்த்து கண்ணை கெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மனசில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்சைட்டி தான் இதெல்லாம் காணாமல் போயிடும். குடிக்க குடிக்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தைரியம் இருக்கும், இதை செஞ்சு முடிச்சிடலாம், அதை சாதிச்சு முடிச்சிடலாம். ஏன்னா இங்கே ரத்தம் நல்லாயிருக்கும், மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த டென்ஷன் இருக்காது, கழிவுகள் அன்வான்ட் கழிவுகள் போயிருக்கும், குடல் சுத்தமாக இருக்கும், உடல் சுத்தமாக இருக்கும், மனம் சுத்தமாக இருக்கும். மனம் சுத்தமாக இருந்தாலே வாழ்க்கை மனமனம் என்று வணக்கம். ஸோ இந்த பானம் மிகவும் முக்கியமானது, அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தனித்தனியான ஒரு பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு நெல்லிக்காய் பற்றி சொல்ல தேவையில்லை. இது அமுதகனி. இன்னொன்று ரோஸ், உங்களுக்கு வந்து பட்டென்று பட்டு மேனியை கொடுக்க போகுது. செம்பருத்தி ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். மாயிலே எல்லா சக்தியும் கொடுக்கறது தான் இந்த ப்ராசஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம அழகாக ஒரு கஷாயம் மாதிரி போட்டு கொடுத்துட்டு இது பிள்ளைங்களுக்கோ இல்லை சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கஷாயம் சொல்லாமல் அது ஒரு பானம், அவ்வளோ நல்லாயிருக்கும், கண் நல்லா தெரியும், சூப்பராக நீ நினச்சதை முடிச்சிடலாம். இப்படி என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு அதை பழக 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 அவங்களாம் கேட்டு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பெரியவங்க அத்தனை பேருக்கும் எனக்கு வியாதி வந்தால் தான் அதை குடிக்கணுமா அப்படி கிடையாது. நல்லா இருக்கவங்க கொடுத்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவு அதான் முக்கியம். உடல் கழிவும் உடல் சூடும் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இது பார்த்திங்கன்னா சூடு உடம்புல உள்ள சூடையும் அப்படியே அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உடல் கழிவுகளையும் அழகாக தேவையில்லாத எல்லாத்தையும் மூவ் பண்ணிச்சுன்னா அங்கே அழகான ஒரு தேகம் இருக்கும், அங்கே ஆரோக்கியம் இருக்கும், நீடித்த ஆயுசு கண்டிப்பாக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.